நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நார்மலா கணவன் மனைவி இன்டர்கோர்ஸ்க்கு முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் லீக் ஆகுதான்னு ஒரு டவுட் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்டர்கோர்ஸ் முடித்த பிறகு விந்தணு வந்து வெளியில வராமல் இருக்க உடலுறவுக்கு பின்னாடி என்னெல்லாம் செய்யணும், அதை பத்தி தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அந்த லீக்கேஜ் இல்லாம இருந்தாலே சீக்கிரம் கருத்தரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தா அந்த லீக்கேஜை வந்து ஈஸியா கம்மி பண்ணலாம், அதை பத்தியும் இந்த வீடியோல நம்ம பாத்திரலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அதிகமான பெண்களுக்கு வந்து இந்த டவுட் இருக்கு. இன்டர்கோர்ஸ் முடிஞ்ச பிறகு நம்மளுடைய பிறப்புறுப்புல இருந்து இந்த லீக்கேஜ் மாதிரி வந்து ஏற்படும், வெள்ளைப்படுதல் மாதிரி கூட ஏற்படும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அது வெள்ளைப்படுதலா இல்ல ஆண்கள்ல இருந்து வரும் அந்த ஸ்போமோட இதுவான நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம நார்மலாவே வந்து இன்டர்கோர்ஸ் முடிந்த பிறகு இன்டர்கோர்ஸ்ல இருக்கும் பொழுது பெண்களுடைய உடல்ல அந்த நேரத்துல ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கப்படும், சுரக்கப்பட்டு வெள்ளைப்படுதல் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஏற்படும். இந்த வெள்ளைப்படுதல் வந்து கரு உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமா உதவும். ஏன்னா விந்தணுக்கள் வந்து நீந்தி செல்றதுக்கு இந்த வெள்ளைப்படுதல் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால நிறைய பேர் வந்து இன்டர்கோர்ஸ் முடிச்ச பிறகு வெள்ளைப்படுதல் கூட ஒரு சிலருக்கு படலாம், ஆனா அவங்க வந்து அதுதான் வந்து ஸ்பெர்ம் நான் அவங்க ஆண்கள்கிட்ட இருந்து வர அந்த இதுதான் வெளியில வந்து லீக் ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது, கண்டிப்பா வெளியில வரதான் செய்யும். இருந்தாலும் லட்சக்கணக்கான உயிரணுக்கள் வந்து கண்டிப்பா உள்ள போயிருக்கும். அதுவும் ரொம்ப ஹெல்தியா இருந்ததுன்னா சீக்கிரமே நல்லா மூவ் ஆகி நீந்தி போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்படியே உங்களுக்கு டவுட்டா இருக்குதுன்னா நீங்க இன்டர்கோர்ஸ் முடிச்ச பிறகு உங்களுடைய கால்களை வந்து நல்லா மேல தூக்கி இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி சுவருக்கு மேல வைக்கிற மாதிரி கூட நீங்க வச்சுக்கொள்ளலாம். அல்லது இரண்டாவது முறை நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு கீழ் பகுதியில வந்து ஒரு பில்லோல இருந்து இரண்டு பில்லோ வரைக்குமே அடியில வைக்கலாம். அப்படி வச்சுட்டு கூட நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த இது அந்த லீக்கேஜ் வந்து கம்மியாகலாம். கோர்ஸ் முடிஞ்சதுமே உடனே நம்ம வந்து எதுவும் வேலைகளோ அல்லது போய் ரெஸ்ட் ரூம்ல போய் வாஷ் பண்றதோ இதை மட்டும் செய்யக்கூடாது. செய்யலாம், எவ்வளவு நேரம் கழிச்சு நம்ம செய்யலாம்னா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது வெயிட் பண்ணுங்க, இல்ல ஒரு குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது வெயிட் பண்ணியே ஆகணும். அதுக்கடுத்து கூட நீங்க வந்து வாஷ் பண்ணலாம். ஏன்னா நீங்க இன்டர்கோர்ஸ் முடிச்ச உடனே நீங்க போகும் பொழுது அந்த நேரத்துல லைட்டா உங்களுக்கு அந்த விந்தணுக்கள் இருந்தா கூட வெளியில வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா இன்டர்கோர்ஸ் முடிஞ்சதும் ஏதோ இடது பக்கமோ வலது பக்கமோ ஏதாவது ஒரு பக்கம் வந்து சாஞ்சு படுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி உங்களால முடிஞ்சதுன்னா காலையில வரைக்கும் கூட நீங்க வந்து வாஷ் பண்ணாம படுக்க முடிஞ்சதுன்னா படுக்கலாம். இல்ல எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட நீங்க போய் வாஷ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி மார்னிங்கும் எந்திரிச்சு ரொம்ப ஹெவியான வேலைகள் செய்யறதை வந்து தவிர்த்து கொள்றது ரொம்பவே நல்லது. ஒரு சிலர் வந்து பகல்ல கூட இன்டர்கோர்ஸ் இருக்கலாம், ஆனா பகல்ல வந்து நம்ம வந்து ஏதாவது வேலைகள் வந்து இருக்கும், வீட்டு வேலை செய்வோம் இல்ல வெளியில வேற ஏதாவது வேலைகள் இருக்கும், அந்த நேரத்துல உடனே வந்து போயிடக்கூடாது. குறைஞ்சது அதுவும் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி அதுக்கடுத்து தான் நீங்க வந்து அடுத்த வேலைகளை வந்து செய்யணும். இப்படி நீங்க அந்த அடியில பில்லோ வச்சு, அதாவது உங்களுடைய இடுப்புக்கு அடியில நீங்க பில்லோ வச்சு பண்ணலாம், அல்லது இன்டர்கோர்ஸே வந்து நீங்க இடுப்புக்கு கீழே பில்லோ வச்சு இன்டர்கோர்ஸ்ல இருக்கும் பொழுது இன்னும் சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இன்டர்கோர்ஸ் முடிச்ச உடனேயும் கூட இடுப்பு பகுதியில வந்து பில்லோ வச்சுக்கலாம். உங்களுடைய கால்களை வந்து அந்த மேல தூக்கி வைக்கிற மாதிரி வைக்கணும். மற்றபடி எந்த இதுவும் கிடையாது, ஸ்பெர்ம் வெளியில போகுது அப்படி எதுவுமே நினைக்காதீங்க. அப்படி நம்ம நினைக்க நினைக்க அதுவே வந்து நம்மளுக்கு மன அழுத்தத்தை வந்து உண்டாக்கும். இதனால கூட ரிசல்ட் வந்து தள்ளி போகலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய வெள்ளைப்படுதலா கூட இருக்கலாம். அதனால நீங்க அந்த நேரத்துல லைட்டா தொட்டு பார்க்கும் பொழுது நம்மளோட வெள்ளைப்படுதல் நம்மளுக்கு தெரியும், அவங்களோட இது நல்லாவே தனியாவே தெரியும். ஸோ அதுலயே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம